வாங்க தாத்தா பயாஸ்கோப்பு பாரு. ஏ பாரு பாரு நல்லா பாரு பயாஸ்கோப்பு படுத்த பாரு. ஏ பாரு பாரு நல்லா பாரு பயாஸ்கோப்பு படுத்த பாரு பாரு பாரு. என்ன பாக்குற பயாஸ்கோப்பு? பயாஸ்கோப் இங்கதான் தெரியுது, இங்கயா தெரியுது? 10 பைசா கொடுத்துட்டோம், அது எங்க பார்த்தா என்ன உனக்கு? 10 பைசா கொடுத்தா எங்க வேணும் பாப்பே நீ? இதை விட இது நல்லாவே தெரியுது. அவன் வாய பாத்தியா? அந்த வாயில வாழை பழத்தை தவிர வேற எதையுமே திங்க முடியாது. அவன் பாக்குற பார்வையை பாத்தியா? அங்க பாரு, மேல ஒரு கண்ணாடி கையில ஒரு கண்ணாடி வச்சு பாக்குறான் பாரு. அழகான ஒரு பொண்ணு வந்தா அடக்கம் பண்ணதுக்கெல்லாம் எந்திரிச்சு வந்து பாக்குதியா? நீங்க எல்லாம் ஊர்ல பெரிய மனுஷனுங்க, புள்ள குட்டி பெத்தவருங்க, பஞ்சாயத்து போர்டு தலைவருங்க. போங்கடா போங்கடா. பாரு பாரு நல்லா பாரு அன்பு தம்பி படத்தை பாரு. ஏண்டா இவ்வளவு நேரம் பார்த்தா குஷ்பு படத்துல வரல? முளைச்சு 3 நேரம் வரல, உனக்கெல்லாம் குசுப்பு. வீட்டுல போய் உங்க அப்பா அம்மா இருந்தா உசுப்பு. இதெல்லாம் படிச்சு முன்னேற முடியல நாட்டுல. தேங்கா மாங்கா பட்டாணி சுண்டல் வயல் சாப்பிடல வகுத்துக்கு நல்லது, கண்ணால வகரதா கணக்கெடுதி. தேங்கா மாங்கா பட்டாணி சுண்டல். ஏங்க இவன் நமக்கு போட்டு என்னென்ன வியாபாரம் பண்ணுவான்? உங்க செல்வாக்குல இவன் எங்கே வெளிநாடு காட்ட வேண்டியதானே? ஏற்கனவே வெளிநாட்டுக்கு தான் அனுப்பியிருந்தேன். அங்க எல்லாருக்கும் மண்டையில மூளை இருக்குதான், இவனுக்கு மட்டும் ஸ்பெஷலா இங்க இருக்குது. அதுல கொஞ்சம் செதுக்கி எடுத்துட்டு திருப்பி அனுப்பிட்டாங்க. ஏண்டா பண்ணாட சுண்டல் வியாபாரம் பண்ணி என் வருமானத்தை குறைக்கிறியா? என்ன இத்தனை டப்பாவில எவன பாப்பா? டேய் டப்பான்னு சொல்லாத, இது குறைவா எனக்கு. இத ப்ரொஜெக்ட் சொல்லு. சரி ஏதோ ஒண்ணு. இப்பல தியேட்டர்ல படம் பாக்குறாங்க, இப்ப நம்மள எடுத்துக்கங்க. பட்டாணி சுண்டலுக்கு பீச்சலி மதிப்பு, ரோட்டி மதிப்பு. உன்னை என்ன செய்யணும் பாரு. கோச்சாதீங்க அண்ணே, நானும் உங்களோட சேர்ந்து இத ஓட்ட வரேன். இது என்ன ஆடா மாடா எருமையா ஓட்டுறதுக்கு? ப்ரொஜெக்டர். அது என் வாயில வராது. பின்ன என்ன உன் வாயில வாந்தியா வருமா? ப்ரொஜெக்டர். சரி ஏதோ ஒண்ணு விடுங்க. சரி இப்ப சொன்னியே இது கரெக்ட். சில்வர் சேர்த்து வச்சிருக்கியா? வச்சிருக்கேன். மொத்த சில்லறையை எடுத்துக்கிட்டு அஞ்சலாந்த தெருவுக்கு போ. அங்க பட கம்பெனி இருக்கு, அங்க போய் கேபி சுந்தராமா நடிச்ச அவ்வையாரு, கேஆர் விஜயா நடிச்ச ஆதிபராசக்தி, இப்படி பக்தி படங்களா வாங்கிட்டு வந்து ஓட்டினா ஜனம் கேட்டி நல்ல பேர் கிடைக்கி, நமக்கு கலெக்ஷனுக்கு கலெக்ஷன் ஆகும். சரி நான் இப்பவே போயிட்டு வந்துடுறேன். இதுவரை விசாரித்த சாட்சியங்களின் படியும் இது நாள் வரை நடந்த விசாரணைகளின் போது குற்றவாளியாக இருக்கும் ரங்கன் எந்த வார்த்தையும் பேசாமல் மௌனமாக இருப்பதையும் பார்க்கும் போது அவன்தான் ராஜமாணிக்கத்தின் 2வது மனைவி கவிதாவை அடித்துக் கொன்றான் என்பதும், ராஜமாணிக்கத்தின் ஆதரவில் தங்கியிருந்த யமுனா என்ற பெண்ணை ஆற்றில் தள்ளி கொன்றான் என்றும் தெளிவாகிறது. ஆகவே இந்திய குற்றவியல் சட்டப்படி குற்றவாளிக்கு உயர்ந்தபட்ச தண்டனையாக. எந்த யமுனாவை இவர் ஆற்றில் தள்ளி கொலை செய்தார் என்று குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறதோ அதே யமுனாதான் நான். ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். கொலை செய்யப்பட்டதாக கூறப்பட்ட யமுனா இந்த பெண் தானா? மிஸ்டர் ராஜமாணிக்கம் உங்களைத்தான். கணம் நீதிபதி அவர்களே, இந்த வழக்கு சம்பந்தமாக சில முக்கியமான உண்மைகளை கூற வந்திருக்கும் எனக்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அனுமதி அளிக்கிறேன். இந்த வழக்கு சம்பந்தமா விசாரிச்ச சாட்சியங்கள் படி இவர் என்ன ஆத்துல தள்ளி கொண்டது உண்மைன்னா நான் உயிரோடு வந்து உங்க முன்னால நிக்கிறது எப்படி சத்தியமாகும்? அப்படியானோ இதெல்லாம் வேணே இவரை பழி வாங்கறதுக்காக எதிரிகளால் உருவாக்கப்பட்ட கதை. அது மட்டும் இல்ல, என்ன எப்படி இவர் கொலை செய்யலையோ அதே போல ராஜமாணிக்கத்தோட 2வது மனைவி கவிதா மவையோ இவர் கொலை செய்யல. அதை எந்த ஆதாரத்தோடு சொல்லுகிறாய்? அவர் கொலை செய்யதா சொல்ற அந்த நேரத்துல அவர் அந்த இடத்துலயே இல்ல. வேறு எங்க இருந்தார்? மனமண்டையில. அன்னைக்குதான் எங்க 2 பேருக்கும் திருமணம் நடந்துச்சு. இவர் எனக்கு கட்டின தாலி. அத்தியட்சன்
நடந்ததாக சொல்லப்படும் திருமணத்திற்கு சாட்சியங்கள். இதோ எங்க கல்யாணத்தை முன்னணியில் நடத்தி வச்ச மேய்சாமி கவுண்டர். எங்க கல்யாணத்தை மந்திரம் சொன்ன புரோகிதர் சீனிவாச ஐயங்கார், நேரம் வாசித்த பொன்னுசாமி, சமையல்கார பரதப்பிள்ளை. புராண அந்த சாட்சியங்களை விசாரணை செய்ய அனுமதிக்குமாறு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நீங்க போலாம். மெய்சாமி கவுண்டர், மெய்சாமி கவுண்டர், மெய்சாமி கவுண்டர். நீதான் மெய்சாமி கவுண்டர்? பின்ன நீங்களா மெய்சாமி கவுண்டர்? கேட்ட கேளுக்கு பதில் சொல்லணும். மெய்சாமி கவுண்டர் நான் தான் சொல்லு. நான் தாங்க மெய்சாமி கவுண்டர். அப்படி சொல்லு. உங்க குடும்பத்தை எத்தனை பேர்? ஏன் ஹோட்டலே ரேஷன் கார்டு கொடுக்க போறீங்களா? ஐயோ, கேட்ட கேளுக்கு பதில் கேளுங்க. எத்தனை பேர்? 100 பேர். போன மாசம் 16ஆம் தேதி இருந்து 4 பேர். மறுபடியும் தெரியும். இந்த வக்கீல் ஏடோட கேள்வியை கேட்டு ஜாதி பத்தியே கிளப்பா. இத நீங்க கண்டிச்சு வைங்கோ. நான் சொன்னதை அப்படியே குடிச்சுக்கோங்கோ. நீங்க போலாம். தம்பி, நாம நல்லா இருக்கணும். யோன யமுனா அவர்களை விசாரணை செய்ய அனுமதிக்க வேண்டுகிறேன். எஸ் ப்ரோசீட். தேங்க்யூ. கல்யாணம் நடந்ததா சொன்னீங்க? முதல் இரவு நடந்ததா? நடந்தது. விடிய விடியவா? ஏன் வெடிஞ்சது எப்ப நடந்தா? என்ன பண்ணுவ? தலைய பத்தியில தலைய பாக்குற மாதிரியா வச்சிருக்கான். செவத்துக்கு சும்மா படிச்ச மாதிரி. பெண்ணோட பெருமையை உடாதவர் இந்த வக்கீல் நினைக்கிறேன். இந்த கேஸ் நம்ம தோத்து போயிருவோங்கிற பயத்தை அநாகரிகமான கேள்விகளை கேட்டு பெண் இனத்தையே அசிங்கப்படுத்துறாரு. வழக்கறிஞர் கேட்க தெரிந்த கேள்விகளை மட்டுமே கேட்க வேண்டும் என்று கோர்ட் உத்தரவிடுகிறது. ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ். வழக்கில் கொலை செய்யப்பட்டதாக கூறப்படும் யமுனாவே நேரில் வந்து கூறிய வழக்கத்திலிருந்து இந்த வழக்கு வேண்டுமென்றே ஜோடிக்கப்பட்டதாக உறுதி செய்யப்படுகிறது. மேலும் ராஜமாணிக்கத்தின் இரண்டாள் மனைவி கவிதாவை ரங்கன் தான் கொலை செய்தான் என்பதற்கு உள்ள சாட்சியங்களைப் போலவே கொலை நடந்த இடத்தில் ரங்கன் இல்லை என்பதற்கும் வலுவான சாட்சியங்கள் இருக்கின்றன. அதையும் ஒதுக்கி தள்ளிவிடுவதற்கு இல்லை. எப்படி அவர் யமுனாவை கொலை செய்யவில்லையோ அப்படியே ஏன் கவிதா குறைகின்ற நேரத்தில் அவர் அங்கே இல்லாமல் இருந்திருக்க கூடாது என்ற சந்தேகம் எழத்தான் செய்கிறது. எனவே சட்டப்படி அந்த சந்தேகத்தின் பலனை குற்றம் சாட்டப்பட்டவருக்கு சாதகமாக கொண்டு ரங்கனை விடுதலை செய்து தீர்ப்பளிக்கிறேன். மேலும் இந்த வழக்கில் உண்மை குற்றவாளியை கண்டுபிடிக்க வேண்டும் என்று காவல்துறைக்கு உத்தரவிடுகிறேன். ஐயோ, வாடகை வெட்டி அரிக்குதே. இந்த வேஷத்தை நான் கலைச்சல வரேன். அடிச்சம்னா குடி அந்த மாதிரி விழுந்து அது கூட என்ன அவசரம்? ரங்க வரட்டும். எல்லா ஏதாவது பண்ணிருக்குமா? சீக்கிரமா ரங்க வந்துருவான். எல்லாம் உங்க முயற்சி அல்லடா. நீங்க செஞ்ச இந்த உதவிக்கு நான் இன்னும் கைமாறி செய்யறதுனே தெரியல. நான் இன்னமும் அப்படி பெருசா செஞ்சிட்டேன். நிச்சயமா பெரிய விஷயம்டா. பாத்தேரு ஒதுங்கி கிடந்த என்னை காப்பாத்தி இத்தனை நாள் இந்த ராஜமாணிக்கம் கண்ணில் படாம என்னை ஒழிச்சு வச்சிருந்தீங்களே, இது பெரிய விஷயம் இல்லையா? எல்லாத்துக்கும் காரணம் ஏன் எதிரியும் ஓ எதிரியும் அதே ராஜமாணிக்கமா இருந்ததுனாலதான். என் சகோதரி கவிதா வாழ்க்கையை கெடுத்தவனை பழிவாங்கமா விட மாட்டேன். அவனை இதோ விட்டுட்டு மட்டும் நினைக்காத. இந்த கேச மறுபடியும் கிளறி அந்த குறைய பண்ணது அவன் தான் நிரூபிச்சு அவன் ஒரு வழி பண்ணாம நான் விடமாட்டேன். நாங்க வரேன் தங்கச்சி. தாய்மார்களே, பாட்டிமார்களே, இதுவரையிலும் நீங்கள் பயாஸ்கோப்பிலே பார்க்காத படம் ஔவையார், ஆதிபராசக்தி, திருவிளையாடல், தில்லாராமோகராம்பாள். இப்படிப்பட்ட பக்தி படங்களை, ஒரு அற்புதமான படங்களை உங்களுக்கு காட்டப் போகிறோம். எனக்கு ஐடியா நான் தான் கொடுத்தேன். இந்த படத்தை நான் தான் வாங்கிட்டு வந்தேன். காசு கொடுங்க.
ஆமா பாட்டி கேபி சுந்தரம்மா நடிச்ச அவையாரு ஞான பார்த்த புளிஞ்சு எடுத்து வரும்போது நல்லா இருக்கு எல்லாம் நடிப்பு இல்ல இருங்கடா ஆம்பளைக்கு அனுப்புறோம் உங்க டங்கு அத்துப்புடு வந்து என்ன படுத்த பாத்துட்டு அப்படி அடிச்சாங்க இந்த படத்தை எங்க வாங்க அஞ்சல அந்த தெருவுல படம் வெத்து எப்படி இருந்தா லுங்கிட்டு இருந்தா கரல் முடிக்கிறதா குடிங்க போட்டுதானா ஆ போட்டுதா அவையார் தானா கேட்டியா ஆ கேட்டேன் வாங்குனியா வாங்குடே அவையார் இருந்தங்களா இருந்தங்களே இதுலயே அவையார் இல்ல எனக்கு தெரியல டேய் நான் கேக்குற கேள்விக்கு உண்டு இல்ல ஆமான்னு சொல்லணும் வேற எதுமே நீ பேச கூடாது ஏ அவையார் இல்ல உண்டு இல்ல ஆமா எப்படி உண்டு இல்ல ஆமா எப்படி உண்டு இல்ல ஆமா சொல்லியா சொல்லியா நீ சொன்னாங்க நீ என்ன சொன்னீங்க உண்டு இல்ல ஆமானு வேற எதுவும் சொல்ல கூடாது ஓ இது நக்கல் பையா நக்கல் வேற நக்கல் இந்த கிளவிங்க நம்ம அடிக்க காம்பிடி அமைச்சிருக்கோம் சீக்கிரம் ஐயா அவ்வளவு படத்தை காட்டுறேன் சொல்லி அசிங்கமான படத்தான் காட்டினாமே துணி இல்லாம என்னன்னு வந்துடாமே என் பொட்டாட்டி சொன்னான் அப்ப சீங்களா வயசான கீரி புள்ள மாதிரி வச்சுக்கிட்டு அசிங்கமான படம் வேணும் காட்டுறேன் போ என்னடா கதை மாறுது ரேட் ஏத்துங்க ஏத்துற எல்லாம் வச்சு இந்த படம் பாருங்க சும்மா பாரியா இத வச்சிட்டே ஊர் ஏமாத்தி பழங்கம் பாச்ச இவன் எப்படி சம்பாதிக்கிற எப்படி வாழ்ற பாக்குறியா ஏய் எல்லாம் உன்னால வர்றது இந்த கந்தல் கந்தலான படத்தை எங்க வாங்க அதே அஞ்சல அந்தரத்துல உள்ள அப்புறம் எப்படி இந்த படம் வந்தது அதெல்லாம் தெரியல உன்ன வேலைக்கு சேர்த்தே தப்புடா இவர இல்ல இல்ல கூடாது நான் கேக்குற கேள்விக்கு உண்டு இல்ல ஆமான்னு சொல்லுங்க வேற எதுவும் பேச கூடாது சரி இப்போ ஏன் கேக்குறது உண்டு இல்ல ஆமா ஏய் அவன புடி சரி சார் பேங்க் டைம் முடிஞ்சு போச்சு உள்ள இருக்கிற கஸ்டமர் தான் வெளியே வரலாம் வெளியில இருந்து எந்த கஸ்டமரும் உள்ள போக கூடாது நீங்க சொல்றது கரெக்ட் ஆனா நான் கஸ்டமர் இல்ல பேங்க்ல கொள்ளை அடிக்கிறதுக்காக வந்திருக்கேன் இதுக்கு எப்படி பயப்படுறீங்க இத பாருங்க டைம் பாம் தரங்க சாமி தரங்க சாவி எடுத்து கதவு போட்டு சீக்கிரம் சாவி பையில போடும் போலாம் எக்ஸ்கியூஸ் மீ மன்னிக்கணும் நான் பேங்க் கொள்ளையடிக்கிறதுக்காக வந்திருக்கேன் என்ன சிரிக்கிறீங்க அடைய ட்ரெஸ் தாங்க ஜோக்கர் மாதிரி இருக்கு சீரியஸாவே சொல்றேன் நான் பேங்க் கொள்ளையடிக்கு தான் வந்திருக்கேன் உண்மையை சொன்ன நாட்டில் எவனுமே மதிக்க மாட்டீங்களா யாரும் சத்தம் போடக்கூடாது பேசாம இருக்காங்க போங்க
கரெக்ட் அமுக்கிட்டீங்கல்ல அது வந்து அது தெரிய அமுக்கலன்னா இன்னொரு தடவை அமுக்கிருங்க ஏன்னா போலீஸ் வரலன்னா எனக்கு தான் ஒம்பு வந்து சேர்ந்துரும் பேரமே எனக்கும் போலீஸுக்கு தான் அமுக்குங்க அமுக்கியா போதும் போதும் இது என்ன தையல் மிஷினா என்றீங்க மேனேஜர் நீங்க தானே சீனியர் மேனேஜர் அது சரி இந்த பேங்க்ல எல்லா ரூமுக்கும் ஒட்டு மொத்தமா ஒரு குத்துசாவி இருக்குமே அதை எடுங்க தரேன் இந்தாங்க இல்ல இல்ல உங்க கையில இருக்கட்டும் வாங்க இப்படி வேக 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 டைம் இல்ல இது என்ன ரூம் இதுல பழைய ஃபைல்ஸ் எல்லாம் இருக்குது இந்த ஒரு டோர் தவிர வேற டோர் இல்லையா இல்ல உள்ள போங்க நானும் வரேன் இருங்க இருங்க எல்லாரும் போயிட்டா இப்படி எனக்கு உதவிக்கு ஒரு ஆளாவது வேண்டாமா நீங்க இருங்க நானா நான் தான் கடிச்சேன் எத்தனை பேர்ல கதவை தாழ் போடு இனிமேதான் முக்கியமான சமாச்சாரம் இருக்கு இந்த கஜானா எந்த பக்கம் கஜானா அங்க இருக்குது வாங்க ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் வாஸ்தவம் தான் சாமி மத்தவங்க எல்லாம் பேங்க்ல போற அளவுக்காக சம்பாதிச்சிருக்காங்க ஆனா எனக்கு வயிற்று போட்டுக்கிறதுக்கே இல்லையே அதனாலதான் லைஃபே ரிஸ்க் எடுத்து வந்திருக்கேன் தரங்க சில விஷயங்கள் எல்லாம் நியாய தூரம் பார்த்தா முடியாது நாராயணா நாராயணா இந்த சைடு திறக்கவா இந்த சைடு திறக்கவா இந்த சைடுல என்ன இருக்கு இந்த சைடுல என்ன இருக்கு இதுல நகை இருக்குது இதுல டைமண்ட்ஸ் இருக்குது இது நமக்கு சரியா வராது இதெல்லாம் எடுத்துட்டு போய் நான் எப்ப உருக்கி வித்து காசு ஆக்குறது சாமி நேரா கரன்சி இருக்கிறதுக்கு என்ன கூட்டு போங்க அது கூட புது நோட் இருக்கிறதுக்கு வேணாம் நம்பர் வச்சு நம்மள மாட்டிடுவாங்க பழைய நோட் இருக்கிறது கூட்டு போங்க பரவாயில்லையே நீ ரொம்ப ஆசைப்படுற நினைச்சு இங்க கூட்டி வந்துட்டேன் பழைய நோட் பின்னாடியே இருக்குது அப்படியா வாங்க என்ன ஒரு லட்சுமி கலை தம்பி நீங்களும் கையில எவ்வளவு அள்ள முடியுமோ அள்ளி உங்க டேபிள் எடுத்துட்டு வாங்க இத பாருங்க இதுதான் சாக்குன்னு சொல்லி ஒன்னு ரெண்டு கட் எடுத்து நைசா வேட்டிக்கு விட்டுறாதீங்க எடுத்துட்டு வாங்க என் நேரம்டா டோர் லாக் ஆயிருக்கு சார் உடைச்சு உள்ள போலாமா அவசரப்படாதீங்க பட்ட பகல்ல உள்ள நுழைஞ்சு தைரியமா போட்டிட்டு இருக்கான்னா அவன் ஏதாவது ஐடியாவோட தான் இருப்பான் அவசரப்பட்டு உடைச்சிட்டு உள்ள போயிட்டா பாம் ஏதாவது வச்சிருந்தான்னா முதல்ல மேனேஜர் ரூமுக்கு போன் போடுவோம் அவன் நம்ம கிட்ட பேச தயாரா இருக்கானான்னு தெரிஞ்சுக்குவோம் வாங்க என்ன பேச நிக்கிறீங்க இவ்வளவுதானே அவ்வளவுதான் என்ன எவ்வளவு பெரிய பேங்க் இருக்கிறீங்க இவ்வளவுதாங்கிறீங்க சே பேசாம நோட் அடிக்கிறதுக்கே போயிருந்திருக்கலாம் ஹலோ வணக்கம் யார் ஐஜி பேசுறீங்களா இல்ல கமிஷனர் பேசுறீங்களா நான் கமிஷனர் தான் பேசுறேன் நீ யாரு நான் மதுரை பேசுறேன் சார் அட ஊரை கேட்கலையா உன் பேர் என்ன அட ஊரு பேர் எல்லாமே மதுரை தாங்க ஒரு ஒயிட் பேப்பர் பேனா இருந்ததுன்னு எடுத்து நான் சொல்றதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணிட்டு ஒரு மணி நேரத்துல என் கை கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்றீங்க ஓகே என்ன விளையாடுறியா சாரி சீரியஸ்னஸ் காட்டுறதுக்காக தான் ஷூட் பண்ணேன் துத்து வட்டாரம் பூரா போலீஸ் போட்டாச்சு நீ எந்த வழியிலும் தப்பிக்க முடியாது நீங்க மாமூலா பேசுற டைலாக்கே பேசிட்டு எப்படி சார் ஒரு நிமிஷம் மேனேஜர் இது என்னன்னு பாருங்க பாத்துட்டீங்கல்ல நீங்களே உங்க வாயால கமிஷனர் இந்த மேட்டர் எல்லாம் சொல்லுங்க ஒரு நிமிஷம் மேனேஜர் பேசுறாரு சார் சார் நான் சீனியர் மேனேஜர் பேசுறேன் சார் எனக்கு ரெண்டு பொண்டாட்டி பத்து பிள்ளைங்க சின்ன பேர் பட்டு இன்னைக்கு வெட்டிக்கிட்டே சார் இத பாரு நான் உங்க குடும்ப நிலவரமா சொல்ல சொன்னேன் இங்க என்ன நிலவரமா அதை சொல்லுங்க சொல்றேன் சொல்றேன் சார் இவன் துப்பாக்கி மாத்திரம் இல்ல சார் உடம்புல டைனமைட் வச்சிருக்கான் சார் உள்ள பாம் வச்சிருக்கிறதா மேனேஜர் சொல்றாரு நாங்க ஒரு பத்து பேர் மாட்டிட்டு இருக்கிறோம் எந்த நிமிஷம் நடக்கும் தெரியல சார் பிளீஸ் காப்பாத்துங்க சார் நிச்சயமா நாங்க ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி உங்களை காப்பாத்திருவோம் எதுக்கும் அவருடைய அங்க அடையாளங்களை கொஞ்சம் நோட் பண்ணி வைங்க அட நீங்க வேற ஆனா பஃபூன் மாதிரி கலகல சாயம் போச்சுட்டு இருக்கிறான் இல்ல அங்க அடையாளம் எப்படி சார் கண்டுபிடிக்க முடியும் சார் நீங்க ஏதாவது ஐடியா பண்ணி தயவுசெய்து காப்பாத்துங்க சார் பிளீஸ் எப்படியாவது எங்களை காப்பாத்துங்க சார் சரி சரி காப்பாத்திருவாங்க ஹலோ கமிஷனர் சார் நிலவரம் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பாம் வெடிச்சதுன்னா இந்த பில்டிங் டேமேஜ் ஆகிறது மட்டும் இல்ல பின்னால ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்துல ஸ்கூல் பில்டிங் இருக்கு எல்லாம் ஒட்டு மொத்தமா டேமேஜ் ஆயிரும் அதனால தயவு செஞ்சு எனக்கு என்ன வேணும் என்னங்கறத கொஞ்சம் காது கொடுத்து கேட்டா நல்லா இருக்கும் சரி ஓகே என்ன வேணும் சொல்லு சொல்றேன் சார் இது பிடிங்க
இந்த கொள்ளையடிச்ச பணம் எடுத்துட்டு போறதுக்கு ரெண்டு சூட் கேஸ் வேணும். ரெண்டு கூட வேணாம் சார், ஒன்னு இருந்தா போதும், ஏன்னா பணம் ரொம்ப குறைச்சலா தான் இருக்கு. அதுக்கப்புறம் சூட் கேஸ் எடுத்துட்டு போறதுக்கு நல்ல கண்டிஷன்ல இருக்கிற ஒரு மாருதி வேன் வேணும். ஆமா, அதுக்கப்புறம் ரொம்ப தூரம் வெளியூர் பிரயாணங்கிறதுனால அங்கே இங்கே இறங்கி சாப்பிட்டு இருக்க முடியாது, அதனால ரெண்டே ரெண்டு பிரியாணி போட்டதுக்கு ஏற்பாடு பண்ணிருங்க. பிரியாணியா? ஆமாங்க, சிக்கன் பிரியாணி. ஆமா, இந்த பிரியாணி எங்க வாங்க போறீங்க? அதையும் நீயே சொல்லு. கன்னிமேராவா இல்ல தாஜ் கோரமண்டலா? இல்ல இல்ல, அதெல்லாம் பெரிய லெவலு, அது நமக்கு சரியா வராது. நம்ம கஜேந்திர விலாஸ் இல்லனா வேலு மில்ட்ரியில வாங்க, அதுதான் நமக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, நீ சொல்றதெல்லாம் நான் ஏற்பாடு பண்றேன், ஆனா உள்ள இருக்கிறவங்களை எந்த டிஸ்டர்பும் பண்ணக்கூடாது. நான் ஒவ்வொன்னா கொண்டு வர நீ கொஞ்சம் கொஞ்சம் பேரை வெளியே அனுப்பணும். எல்லாத்தையும் வெளியே அனுப்பிச்சுட்டா எப்படி சார்? நான் தப்பிச்சு போறதுக்கு யாரோ ஒருத்தர் ரெண்டு பேரா எங்கூட இருக்கணும்ல? ஒண்ணு பண்ற, மேனேஜர் எங்கூட இருக்கட்டும், அதுக்கப்புறம் டைபிஸ்ட் இருக்காங்களே ராமசாமி இருக்கிறான், பொம்பளை டைபிஸ்ட் சுமதி இருக்குது. கல்யாணம் ஆகல? இல்ல கல்யாணம் ஆகல, எனக்கு அவளுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல ஓடிட்டு இருக்குது. ஏற்கனவே ரெண்டு பேர் இருக்காங்கல்ல, அது போதும். இந்த மேனேஜர் டைபிஸ்ட் மட்டும் எங்கூட இருக்கட்டுங்க, மத்தபடி நீ கேட்ட மாதிரியே எல்லாத்தையும் ஒவ்வொருத்தரையும் வெளியே அனுப்பி வைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. வாங்க உள்ள ரூம்குள்ள போய் கொஞ்ச நேரம் சுமதி கிட்ட பேசிட்டு இருங்க, அப்புறமா நான் கூப்பிட்டுக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் சுமதி. மாருதி கார் கேட்டிருக்கா, அத வச்சு எவ்வளவு தூரம் எஸ்கேப் ஆக முடியும்? முட்டாள்தனமா இருக்க, கதை அடிச்சு உள்ள போலாமா சார்? நோ 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 நோ, உள்ள நிறைய பேர் மாட்டிட்டு இருக்காங்க. இப்ப நாம எந்த ரிஸ்க் எடுக்க கூடாது. முதல்ல மாருதி கார் வரட்டும், அவனை வெளியே விட்டு ஈஸியா படிச்சிடலாம். சொல்லுங்க, மாருதி காரும் பெட்டையை வந்தாச்சு, பெட்டையை வந்து எடுத்துக்க. நான் வெளியே வந்தா கதை கட்டுறாது, நான் மேனேஜரோட சேர்ந்து வர்றேன். அப்புறம் சார், இந்த மாருதிக்கு ஒயிட் கிளாஸ், அதனால உள்ள இருக்கிறதெல்லாம் வெளியே படிச்சுன்னு தெரியுது, அதனால நீங்க கருப்பு கண்ணாடி போட்ட வேற ஒரு மாருதி கொண்டு வாங்க. ஆமா, கருப்பு கண்ணாடி குயிக். Thank you. வாங்க வாங்க, சின்ன சந்தர்ப்பம் கிடைச்சாலும் யூஸ் பண்ணிடுவீங்களே, லிப்ஸ்டிக் தொடங்கி சார். இவ்வளவு பேர் இருக்கல, என்ன பிரயோஜனம்? பாக்ஸ் எடுங்க, பாக்ஸ் எடுங்க. அவ்வளவுதானா? பொண்ணுங்க உள்ள போங்க. சுமதி, நீ கேட்ட கருப்பு கண்ணாடி மாருதி கார் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துரும், உனக்குதான் பெட்டி வந்தாச்சே, பாதி பேரை வெளியே அனுப்பிடு. ஏன் சார், ஒரே ஒரு சூட் கேஸ் அனுப்பிச்சுட்டு பாதி பேருக்கு வெளியே அனுப்பணும் எப்படி அனுப்புறது? சரி, ஒரே ஒரு சூட் கேஸுக்கு ஒரே ஒரு ஆள் மட்டும் வெளியே அனுப்பி வைக்கிறேன், மாருதி வரட்டும், மீதி எல்லாரையும் அப்புறம் அனுப்பி வைக்கிறேன். ஓகே. ஹலோ ஹலோ, என்ன சார் கட் பண்ணிட்ட ராஸ்கல்? தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா அட்டாக் ஆரம்பிப்போம். அவன் உள்ள இருக்கானா இல்ல கூட்டாளி யாராவது? ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் உள்ள இருக்கான். எந்த ரூம்ல இருக்கான்? மேனேஜர் ரூம்ல.
பணம் எல்லாம் பெட்டியில லோட் பண்ணி வச்சுட்டு மாருதி வர்றதுக்கு நீங்க லேட் ஆனதால அவன் டைபிஸ்ட உள்ள கூட்டு போய் ஏறக்குறைய முக்கால் மணி நேரத்துக்கு மேல ஆயிருச்சு. பாரு பாரு நல்லா பாரு அன்பு தம்பி படத்தை பாரு. ஏண்டா இவ்வளவு நேரம் பார்த்தா குஷ்பு படத்துல வரல, முளைச்சு மூணு நேரம் வரல, உனக்கெல்லாம் குசுப்பு, வீட்டுல போய் உங்க அப்பா அம்மா இருந்தா உசுப்பு, இதெல்லாம் படிச்சு முன்னேற முடியல நாட்டுல. தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் அயல் சாப்பிடல வகுத்துக்கு நல்லது கண்ணால வகரதா கணி கெடுதி. தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் ஏங்க இவன் நமக்கு போட்டு என்னென்ன வியாபாரம் பண்ணுவான்? உங்க செல்வாக்குல இவன் எங்கே வெளிநாடு காட்ட வேண்டிதானே? ஏற்கனவே வெளிநாட்டுக்கு தான் அனுப்பியிருந்தேன், அங்க எல்லாருக்கும் மண்டையில மூளை இருக்குதான், இவனுக்கு மட்டும் ஸ்பெஷலா இங்க இருக்குது, அதுல கொஞ்சம் செதுக்கி எடுத்துட்டு திருப்பி அனுப்பிட்டாங்க. ஏண்டா பண்ணாட சுண்டல் வியாபாரம் பண்ணி என் வருமானத்தை குறைக்கிறியா? என்ன இத்தனை டப்பாவில எவன பாப்பா? டேய் டப்பான்னு சொல்லாத, இது குறைவா எனக்கு இத ப்ரொஜெக்ட் சொல்லு. சரி ஏதோ ஒண்ணு, இப்பதான் தியேட்டர்ல படம் பாக்குறாங்க, இப்ப நம்மள எடுத்துக்கங்க. பட்டாணி சுண்டலுக்கு பீச்சலி மதிப்பு, ரோட்டி மதிப்பு. உன்னை என்ன செய்யணும் பாரு, கோச்சாதீங்க. என்ன நானும் உங்களோட சேர்ந்து இத ஓட்ட வரேன். இது என்ன ஆடா மாடா எருமையா ஓட்டுறதுக்கு? ப்ரொஜெக்டர் அது என் வாயில வராது. பின்ன என்ன உன் வாயில வாந்தியா வருமா? ப்ரொஜெக்டர் சரி ஏதோ ஒண்ணு விடுங்க. சரி இப்ப சொன்னியே இது கரெக்ட், சில்வர் சேர்த்து வச்சிருக்கிறியா? வச்சிருக்கேன். மொத்த சில்லறையை எடுத்துக்கிட்டு அஞ்சலாந்த தெருவுக்கு போ, அங்க பட கம்பெனி இருக்கு, அங்க போய் கே பி சுந்தராமா நடிச்ச அவ்வையாரு, கே ஆர் விஜயா நடிச்ச ஆதிபராசக்தி, இப்படி பக்தி படங்களா வாங்கிட்டு வந்து ஓட்டினா ஜனம் கேட்டி நல்ல பேர் கிடைக்கி, நமக்கு கலெக்ஷனுக்கு கலெக்ஷன் ஆகும். சரி இப்ப போயிட்டு வந்துடுறேன். சங்கீதத்துல ஏழு சுரம்தான் இருக்கும்னு சொல்லுவாங்க, ஆனா உன்னோட குரலை கேட்டதுக்கு அப்புறம் எட்டாவது சுரம் இருக்குன்னு தெரிஞ்சுதாத்தா. நீ இந்த ஊருக்குள்ள கால எடுத்து வச்சதுமே முதல் சம்சாரம் ரெண்டாவது சம்சாரம் ரெண்டு பேருமே மறந்து வச்சு, நீ துண்ணிக்கு ஓடி வர்றத பார்த்தா எனக்கு உள்ள சொத்து பத்து நஞ்சு முஞ்சு அத்தனையே மறந்து போச்சாத்தா. சின்னம்மா வீட்டுல இல்ல. தெரியும் அவ வீட்டுல இல்லைன்னுதான் இதை கொடுக்கலன்ட்டு வந்த. எனக்கு கை நீட்டி பழக்கம் இல்ல. அப்ப கழுத்து நிட்டு நானே போட்டு விட்டுறேன். சின்னம்மா வருவாங்க அவங்களுக்கு போட்டுருங்க. நான் கொண்டு வந்து உனக்கு தேவையில்லை. நீ எனக்கு தேவை. நீ அசிங்கப்பட்டு போவாதீங்க. ஐயா நீ தானே அசிங்கமா பேச, மண்ணுக்கு போற உடம்பு மனசு தப்பு இல்ல. என்ன புரியுதா? ரொம்ப சூடாயிட்டீங்க போல இருக்கு, மோர் சாப்பிடுறீங்களா? நீ எப்ப வந்த? அவ உங்களை அசிங்கப்படுத்துறதுக்கு முன்னாடியே வந்துட்டேன். அது நம்ம வீட்டிலே இருக்கிற பொண்ணு வெளியே தெருவில் போகும்போது நமக்கு கௌரவ குறைச்சல் அதான் செய்யணும். உங்க கௌரவத்தை பத்தி எனக்கு நல்லாவே தெரியுமே. என்னடி இப்பதான் தீபாவளிக்கு இந்த புடவையை வாங்கி கொடுத்த, அதுக்குள்ள பைசா ஆயிடுச்சா? ஆமா ஏன் முகமெல்லாம் வீங்கி இருக்கு? உன் வீட்டுக்கார என்ன பழையபடி குடிக்கிறானா? ஆமாங்கம்மா. அது எங்க திறந்தது? ஐயோ கிட்ட நீ எத்தனையோ தடவை சொல்லியாச்சு. இல்ல பாருங்கம்மா, நேற்று ராத்திரி கூட குடிச்சிட்டு வந்து சுருட்டால சூடு வச்சுட்டாங்க. அட பாவி, நீங்க இவ விஷயத்தை நீங்க கொஞ்சம் கவனிக்க கூடாதா? நீயே சொல்லிட்டீல்ல, கவனிச்சிடறேன். நான் வரேம்மா. போயிட்டு சாரி போயிடு. குழந்தை வரை தனியே போயிட்டு வந்திருக்கேன், பக்கத்துல கூட யாருமே இல்ல. அப்ப நான் வரேன். என்னங்க சால்வையை விட்டுட்டு போறீங்க? கை கேட்டினது வாய் கெட்டாம போச்சேன்னு கவலையா இருக்கா? கை கேட்டல அப்புறம் வாய்க்கு இந்தா பழம் வச்சுக்க. ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். கொலை செய்யப்பட்டதாக கூறப்பட்ட யமுனா இந்த பெண் தானா? ஆமா ஆமா.
மிஸ்டர் ராஜமாணிக்கம் உங்களை தான். ஆமா. மை காட். கணம் நீதிபதி அவர்களே, இந்த வழக்கு சம்பந்தமாக சில முக்கியமான உண்மைகளை கூற வந்திருக்கும் எனக்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அனுமதி அளிக்கிறேன். இந்த வழக்கு சம்பந்தமா விசாரிச்ச சாட்சியங்கள் படி இவ என்ன ஆத்துல தள்ளி கொண்டது உண்மைன்னா நான் உயிரோடு வந்து உங்க முன்னால நிக்கிறது எப்படி சத்தியமாகும்? அப்படியானோ இதெல்லாம் வேணே இவரை பழி வாங்கறதுக்காக எதிரிகளால உருவாக்கப்பட்ட கதை. அது மட்டும் இல்ல, என்ன எப்படி இவர் கொலை செய்யலையோ அதே போல ராஜமாணிக்கத்தோட இரண்டாவது மனைவி கவிதா அம்மாவையும் இவர் கொலை செய்யல. அதை எந்த ஆதாரத்தோடு சொல்கிறாய்? அவர் கொலை செய்யதா சொல்ற அந்த நேரத்துல அவர் அந்த இடத்துலயே இல்ல. வேறு எங்க இருந்தார்? மடமண்டையில. அன்னைக்குதான் இங்க ரெண்டு பேருக்கும் திருமணம் நடந்துச்சு. இதோ இவர் எனக்கு கட்டின தாலி. நடந்ததாக சொல்லப்படும் திருமணத்திற்கு சாட்சியங்கள் இதோ. என் கல்யாணத்தை முன்னணியில் நடத்தி வச்ச மேய்சாமி கவுண்டர், எங்க கல்யாணத்தை மந்திரம் சொன்ன புரோகிதர் சீங்கா தயங்கார், நேரம் வாசிச்ச பொன்னுசாமி, சமையல்கார பரதப்பிள்ளை. புராண அந்த சாட்சியங்களை விசாரணை செய்ய அனுமதிக்குமாறு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நீங்க போலாம். மெய்சாமி கவுண்டர், மெய்சாமி கவுண்டர், மெய்சாமி கவுண்டர். நீதான் மெய்சாமி கவுண்டர்? பின்ன நீங்களா மெய்சாமி கவுண்டர்? கேட்ட கேளுக்கு பதில் சொல்லணும். மெய்சாமி கவுண்டர் நான் தான் சொல்லு. நான் தாங்க மெய்சாமி கவுண்டர். அப்படி சொல்லு. உங்க குடும்பத்தில் எத்தனை பேர்? ஏன் ஹோட்டலே ரேஷன் கார்டு கொடுக்க போறீங்களா? ஐயோ, கேட்ட கேளுக்கு பதில் கேளுங்க. எத்தனை பேர்? 100 பேர். போன மாசம் 16ஆம் தேதி இருந்து 4 பேர். மறுபடியும் தெரியும். இந்த வக்கீல் ஏடோடாம கேள்வியை கேட்டு ஜாதி பத்தி கிளப்பா. இத நீங்க கண்டிச்சு வைங்கோ, நான் சொன்னதை அப்படியே குடிச்சுக்கோங்கோ. நீங்க போலாம். பட்மடம் பி, நாம நல்லா இருக்கணும். யோன யமுனா அவர்களை விசாரணை செய்ய அனுமதிக்க வேண்டுகிறேன். எஸ் ப்ரொசீட். தேங்க்யூ. கல்யாணம் நடந்ததா சொன்னீங்க? முதல் இரவு நடந்ததா? நடந்தது. விடிய விடியவா? ஏன் வெடிஞ்சு எப்ப நடந்தா என்ன பண்ணுவ? தலை பத்தீங்களா? தலையை பாக்குற மாதிரியா வச்சிருக்கான், செவத்துக்கு சுண்ணம் படிச்ச மாதிரி. யோரான, பெண்ணோட பெருமையை உடாதவர் இந்த வக்கீல் நினைக்கிறேன். இந்த கேஸ் நம்ம தோத்து போவோங்கிற பயத்தை அநாகரிகமான கேள்விகளை கேட்டு பெண் இனத்தையே அசிங்கப்படுத்துறாரு. வழக்கறிஞர் கேட்கத்திறந்த கேள்விகளை மட்டுமே கேட்க வேண்டும் என்று கோர்ட் உத்தரவிடுகிறது. ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ். வழக்கில் கொலை செய்யப்பட்டதாக கூறப்படும் யமுனாவே நேரில் வந்து கூறிய வழக்கத்திலிருந்து இந்த வழக்கு வேண்டுமென்றே ஜோடிக்கப்பட்டதாக உறுதி செய்யப்படுகிறது. மேலும் ராஜமாணிக்கத்தின் இரண்டாவது மனைவி கவிதாவை ரங்கன் தான் கொலை செய்தான் என்பதற்கு உள்ள சாட்சியங்களைப் போலவே கொலை நடந்த இடத்தில் ரங்கன் இல்லை என்பதற்கும் வலுவான சாட்சியங்கள் இருக்கின்றன. அதையும் ஒதுக்கி தள்ளிவிடுவதற்கு இல்லை. எப்படி அவர் யமுனாவை கொலை செய்யவில்லையோ அப்படியே ஏன் கவிதா குறைகின்ற நேரத்தில் அவர் அங்கே இல்லாமல் இருந்திருக்க கூடாது என்ற சந்தேகம் எழத்தான் செய்கிறது. எனவே சட்டப்படி அந்த சந்தேகத்தின் பலனை குற்றம் சாட்டப்பட்டவருக்கு சாதகமாக கொண்டு ரங்கனை விடுதலை செய்து தீர்ப்பளிக்கிறேன். மேலும்
இந்த வழக்கில் உண்மை குற்றவாளியை கண்டுபிடிக்க வேண்டும் என்று காவல்துறைக்கு உத்தரவிடுகிறேன். ஐயோ, வாடகை வெட்டி அரிக்குதே, இந்த வேஷத்தை நான் கலைச்சிட வரேன். அடிச்சன்னா குடி அந்த மாதிரி விழுந்து அது கூட என்ன அவசரம்? ரங்க வரட்டும். எல்லா ஏற்பாடும் பண்ணிருக்குமா, சீக்கிரமா ரங்க வந்துருவான். எல்லாம் உங்க முயற்சி அல்லடா. நீங்க செஞ்ச இந்த உதவிக்கு நான் இன்னும் கைமாறி செய்யறதுமே தெரியல. நான் என்னமா அப்படி பெருசா செஞ்சிட்டேன்? நிச்சயமா பெரிய விஷயம் தான். ஆ பேரு ஒதுங்கி கிடந்த என்னை காப்பாத்தி இத்தனால இந்த ராஜமாணிக்கம் கண்ணில படாம என்ன ஒழிச்சு வச்சிருந்தீங்களே, இது பெரிய விஷயம் இல்லையா? எல்லாத்துக்கும் காரணம் ஏன் எதிரியும் ஓ எதிரியும் அதே ராஜமாணிக்கமா இருந்ததுனாலதான். என் சகோதரி கவிதா வாழ்க்கையை கெடுத்தவனை பழிவாங்கமா விடமாட்டேன். அவனை இதோ விட்டுட்டு மட்டும் நினைக்காத. இந்த கேச மறுபடியும் கிளறி அந்த குறைய பண்ணது அவன் தான் நிரூபிச்சு அவன் ஒரு வழி பண்ணாம நான் விடமாட்டேன். நாங்க வரேன் தங்கச்சி. அலுமணி பாத்திர சாமா, அலுமணி பாத்திர சாமா. தாய்மார்களே, தகப்பன்மார்களே, தங்கச்சி மார்களே, நல்லா கேட்டுக்குங்க. நான் ஒரு டூரிங் பேக்கேஜ் நடத்திட்டு இருந்தேன். இந்த நாய் ஒரு படம் எடுத்து என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி கொண்டு விட்டுருச்சு. அலுமணி பாத்திர சாமான், இது எல்லாம் நீங்க வாங்கிட்டு என்னை காப்பாத்துங்க. நான் அப்படித்தாங்க, முதல்ல ஐஸ் ஒட்டி வச்சிருந்தேன், பொம்மை ஒட்டி வச்சிருந்தேன், எல்லாத்தையும் பிளிமில விட்டுபுட்டு என்னை இந்த நிலைமைக்கு ஆயிட்டாரு. என்னை எப்படியாவது காப்பாத்துங்க. பழைய அலுமணி பாத்திரத்துக்கு பேரிச்சம்பழம். வரேங்க. இன்னைக்கு தான் நாங்க வியாபாரத்தை ஆரம்பிச்சிருக்கோம், அதுக்குள்ள அலுமுனியத்தை பேச்சம்பளத்துக்கு போட சொல்றியா? இந்த தெருப்பக்கினிமே நீ வருவியாடா, வருவியா, வருவியா? வியாபாரம் நீ வியாபாரம் ஏண்டா? பாண்டிய பேங்க்ல போய் ஆபீசரையும் பார்த்தாச்சு, அவர் கடன் கொடுக்கறேன்னு சொல்லி விட்டாரு. சந்தையில இருக்கிற அத்தனை எரும மாட்டுங்களையும் ஒன்னா சேர்த்து விட்டான். அவ்வளவு சாணிகளா போட்டுக்கிட்டு நிக்குது. மாட்டுக்காரனும் நம்மள நம்பி வந்திருக்கானுவா? பேங்க்காரன் பணத்தோட வருவாரா வரமாட்டாரா? ஏப்பா, நம்ம என்ன சேர்ந்து கடன் கேட்டுருக்கான், வருவானா வரமாட்டானான்னு பயப்படுறதுக்கு. நமக்கு வரப்போற பணம் எங்கேருந்து வரப்போகுது தெரியுமா? கவர்மெண்ட் கஜானிலேருந்து நேராக பேங்க்கு போய் பேங்க்லேருந்து இங்கே வரப்போகுது. கவர்மெண்ட்டில் பட்டதாரிகளுக்காக பண்ணுற உதவியில் இந்த 1000 ஏறுமாடெலாம் மிக சாதாரணம்பா. வணக்கம் சார், நீங்கள் ஏன் பேங்க்கில் ஆஃபீஸராக இருக்கீங்கன்னு உங்க சின்சியாரிட்டில இருந்தே தெரியும் சார். தம்பி, அன்னைக்கே ஒரு முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். இந்த பட்டதாரி உதவி திட்டத்திற்கு கவர்மெண்ட்ல 90% கடன் கொடுக்குது. நீங்க 10% உங்க சொந்த மூலதனத்துல இருந்து போடணும். என்ன சார் இவ்வளவு பெரிய குண்ட போடுறீங்க? இப்ப திடீர்னு அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன்? என்ன தம்பி, நீங்க இவ்வளவு பெரிய திட்டம் போட்டிருக்கீங்க, உங்ககிட்ட 100 ரூபாய் கூட இல்லையா? 100 ரூபாயா? 10%க்கு 100 ரூபாய்னா அப்ப எனக்குமே நீங்க 900 ரூபாய் கவர்மெண்ட்ல கடன் கொடுக்க போறீங்க? ஆமாப்பா, நம்ம கவர்மெண்ட் கண்ணுக்குட்டி இல்லாத ஒரு எரும மாட்டை வாங்க 900 ரூபாய் கடனா கொடுக்குது. உங்க மூலதனத்துல இருந்து 100 ரூபாய் போட்டு ஒரு கண்ணுக்குட்டி வாங்கிக்கிறீங்க. ஏன் சார், நான் 1000 எரும பத்தி கட்டிட்டு இருக்கேன், நீங்க 1 எரும பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க. தம்பி, நம்ம கவர்மெண்ட பத்தி உனக்கு தெரியாது, அது எப்பவுமே கொஞ்சம் மெதுவா தான் செய்யும். இப்ப உனக்கு ஒரு எருமையை கடனா கொடுத்திருக்காங்க, அதை நீ எப்படி பராமரிக்கிறேங்கிறத பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீ கேட்ட 1000 எருமைய பத்தி கொஞ்சம் யோசிப்பாங்க. அது வரைக்கும் நான் பொறுமையா இருக்கணும். தம்பி, இந்த 1 எரும மாட்டை வாங்குறதுக்கு நீங்க 3 பேர்ட்ட கையெழுத்து வாங்கினீங்க. நீங்க கேட்கிற 1000 எரும மாட்டை வாங்கணும்னா இன்னும் நீங்க யார் யாருக்கிட்ட எல்லாம் கையெழுத்து வாங்கணுங்கிறதுக்கு ஒரு பெரிய பட்டியலே போட்டு நான் கொடுக்கறேன். இந்தாப்பா தம்பி, இந்த பெட்டியில இருக்கிற டிரெஸ் அவருக்கு போட்டு அந்த எரும மாட்டு பக்கத்துல நிறுத்தி ஒரு போட்டோ எடு. எதுக்குங்க என்ன போட்டலாம்? என்ன தம்பி இப்படி சொல்றீங்க? இந்த வருஷம் எங்க பேங்க்ல நாங்க என்னென்ன சாதனைகள் பண்ணிருக்கோம் கவர்மெண்ட்டுக்கு காட்ட வேண்டாம். அப்பா காவேரி விநாயகா, உன்னை நம்பிதான் இந்த தொழிலை நான் இன்னைக்கு ஆரம்பிக்கிறேன். உலகத்துல டென்மார்க் எப்படி பால்பண்ண தொழில சிறந்து விளங்குதோ அதே மாதிரி இந்த தமிழ்நாட்டை உருவாக்கணும்ன்றது என்னுடைய நீண்ட நாள் லட்சியம். இந்த லட்சியம் நிச்சயமா நிறைவேறும். ஏன்னா தமிழ்நாட்டுல நிறைய எருமைங்க இருக்குது, அதுமே புறம்போக்கு இருக்குது, ஆனா மேய்க்க ஆளுங்க தான் இல்லை. உன்னோட பார்வை மட்டும் என்னுடைய பால் பண்ண திட்டத்து மேல விழுந்தா போதும், உனக்கு எடைக்கு எடை சாணி தரேன்னு வேண்டிக்கோ. பட்டணத்துக்கு போய் படிச்சு பட்டம் வாங்கி பணம் சம்பாதிப்பேன் நினைச்சா நீ என்னடா மாட்டை வாங்கிட்டு வந்து என்ன சாணி எடை போட சொல்றியா? என் தலையெழுத்துறா? எங்க சாணி? இதான் நமக்குள்ள இருக்கிற தாழ்வு மனப்பான்மை. நீங்க ஏன் சாணி நினைக்கிறீங்க? செய்யும் தொழில தெய்வம் தெரியுமா? அப்ப சாணிய தெய்வங்கிற ஏன் பொங்கல் அன்னைக்கு இதே சாணியை பிள்ளையாருன்னு பிடிச்சி வச்சுட்டு நீங்களே சாமி கும்பிடல? இப்ப
நாம எதை எப்படி நினைக்கிறோமோ அது அப்படிதான். இத சாணின்னு நினைக்கலாம், அதே நேரத்துல எரிவாயுக்கு பயன்படுற ஒரு ரசாயன பொருளா நினைக்கலாம்ல. இதுக்கு இங்கிலீஷ்ல பேரு கோபர் கேஸ். உன்னை இவ்வளவு செலவு பண்ணி படிக்க வச்சதுக்கு சாணிய பத்தி தெரிஞ்சுக்கிட்டதான் லாபம். தெரியாம தான் கேக்குறேன், இதை எடை போட்டு நீ என்ன பண்ண போற? என்னைக்குமே ஒரு பட்டதாரி முட்டாள்தனமா செய்ய மாட்டான்பா. இப்ப சாணியோட அளவு கூடனாலோ குறைஞ்சாலோ மாட்டுக்கு உடம்பு சரியில்லைன்னு அர்த்தம். உடம்பு சரியில்லாத ஒரு மனுஷனால எப்படி சரியா உழைக்க முடியாதோ அதே மாதிரி உடம்பு சரியில்லாத ஒரு எருமையால சரியா பால் கொடுக்க முடியாது. இப்ப தெரியுதுங்களா நான் எதுக்கு சாணி இறப்பட சொன்னேன்னு? என்னமோ அல்வாவா அல்ல சொல்ற மாதிரி சொல்ற. ஒண்ணேம்பா, தொழில் ஆரம்பிச்சு முதல் முதல் வர வருமானா லாபம் என்னங்கப்பா? தெரியுண்டா லாபம். அஞ்சு கிலோ 500 கிராம். டாக்டர் என்கிட்ட 4 கிலோ 500 கிராம் இருக்கும்ல சொன்னாரு. ஓ, நீங்க கண்ணு குடித்து சேர்த்து இட போட்டிருக்கீங்களா? அப்ப கரெக்ட் தான். எருமை நல்லா ஆரோக்கியமா இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் சாணி கணக்கு கரெக்டா இருக்கு. நிச்சயமா இருக்கா? ஏன், காலையில இதே அளவு சாணி எடுத்து தண்ணியில கரைச்சி வாசு தெளிச்சனே, அது எந்த கணக்குல சேர்த்தி? எனக்கு ஒரு சந்தேகம். என்ன, இவ்வளவு எருமை போட்டது தானா? ஆமா, எனக்கும் அதே சந்தேகம் தான். ஐயா முனிசிப்பு, இந்த பாரத்துல ஒரு கையெழுத்து போட்டு கொடுங்களேன். ஆமா, பேங்க்ல ஏற்கனவே நீங்க ஒரு எருமை மாடு கடனா வாங்கியிருக்கீங்கல்ல? ஆமாங்க. நீங்க மட்டும் பெரிய மனசு பண்ணி இதுல ஒரு கையெழுத்து போட்டீங்கன்னா தமிழ்நாட்டை இந்தியாவிலேயே அதிக எருமை உள்ள ஒரு மாநிலமா நான் மாத்தி காட்டுறேங்க. அப்போ நான் கையெழுத்து போட்டா தான் உங்களுக்கு 1000 எருமை கிடைக்கும். நீங்க ஒண்ணும் உங்களை பத்தி பெருசா நினைச்சுக்காதீங்க. இது ஒன்னும் எருமைக்கு கேரண்டி கையெழுத்து இல்ல. நீங்க கையெழுத்து போட்டாதான் நான் இந்த ஊருக்காரன், இவர் தான் எங்க அப்பா, இவருக்கு தான் நான் பிறந்தேன்னு கவர்மெண்ட் நம்புமா? அப்போ கையெழுத்து போட்டா எவ்வளவு கொடுப்பீங்க? எதுக்குங்க? அதெல்லாம் லஞ்சம்டா. நீ எங்க அப்பான்னு சொல்றதுக்கு நான் இவருக்கு லஞ்சம் கொடுக்கணுமா? எவ்வளவு சார்? அப்போ 100 ரூபா கொடு. இவர் எங்க சித்தப்பா எழுதி கொடுத்துருங்க. ஏன்யா? என்கிட்ட 75 ரூபாதாங்க இருக்கு. சுமார் இன்னும் 25 ரூபா குறைச்சி 50 ரூபா கொடுத்துன்னு வச்சுக்க. உன்னை மாமான்னு எழுதி கொடுத்துருவோம், பரவாயில்லையா? உன் பையன்ட்ட சொல்லுவே ரொம்ப பேசுறான். நீங்க மட்டும் ரொம்ப லஞ்சம் கேட்கலாம், நாங்க ரொம்ப பேசக்கூடாதா? அப்படிங்களா? இவரும் உங்க அப்பான்னு கையெழுத்து போட்டு தர முடியாது, பண்றத பண்ணியா? வாப்பா பக்கத்து ஊர் போய் பாப்போம். டேய், நாம இந்த ஊரு பக்கத்து ஊர் முனிசிப்பு கையெழுத்து போட்டா அது எப்படிடா செல்லும்? புரியாம பேசாத. இந்த ஆளோட பொண்டாட்டி பக்கத்தூர், இவங்கிட்ட கொடுக்குற 100 ரூபா கூட 50 ரூபா சேர்த்து 150 ரூபா அவங்ககிட்ட கொடுத்துன்னு வச்சுங்க. இவன் பொண்டாட்டி என் பொண்டாட்டின்னு அவன் எழுதி கொடுத்துறான். அதுக்கேண்ட அங்கே போவானே? அதே 150 ரூபா இவன்ட்ட கொடுத்தா இவன் கையெழுத்து போட்டு போறான். என்னடா சொன்ன? ஏய், 50-100 லஞ்சத்துக்கு அப்பா அம்மா மாத்திர நீ, பொண்டாட்டி மாத்தினா கோவம் வருதா? தாசில்தார் ஆபீஸ், கலெக்டர் ஆபீஸ் எல்லாம் இருக்கடா, போய் வேடிக்கை பாரு. சீக்கிரமா துடுப்ப போடுங்க, வெண்ணெய் வியாபாரத்துக்கு போக லேட் ஆச்சு. அம்மா, அந்த எருமையோட நிக்கிறாரு, அவர்தான் பால் பாண்டி எம்மே, பால் பண்ண வைக்க போறாரு. பாத்து இறங்குமா, வலிக்கு விழுந்துடாத. ஏங்க, நீங்க எப்ப பால் பண்ண வைக்க போறீங்க? உங்கெல்லாம் பார்த்த உடனே எருமை பால் கறக்கவே வெக்கப்படுது. எருமையா வெக்கப்படுது? அதுலமா, நீங்க வெண்ணெய் வியாபாரம் பண்றீங்க, உங்களுக்கு தேவையான அளவு வெண்ணெய் கொடுக்க முடியலையே அப்படின்னு அந்த எருமை வெக்கப்படுது போடுது. ஏங்க, எருமை எங்க கொண்டு போறீங்க அக்கறைக்கு? விக்கிறதுக்கு. விக்கிறதுக்கா? ஏமா, என்னமா அதே துணி தூக்கி மேல போட்டு வரல பிடிக்கிறேன்? வரல பிடிக்கலைங்க, எருமைக்கு விலை பேசுறாங்க. என்ன வரல பிடிச்சா என்ன வரலாம் எனக்கு எப்படியா தெரியும்? எந்த வரல பிடிக்கிறாங்கன்னு சொல்லுங்க, விலைய நான் சொல்றேன். நடுவரல பிடிச்சிருக்காங்க. நடுவரல? அப்ப 400 ரூபா. இந்தாமா, இது கவர்மெண்ட் எருமை, கடன் கட்ட முடியாம தான் நானே சந்தைக்கு எடுத்துட்டு போறேன். நீ கொடுக்குற 400 ரூபா வட்டி கட்டவே போதா தெரியுமா? அண்ணே, நடுவரல விட்டுட்டு இப்ப கட்ட வரல புடிச்சிட்டாங்க. கட்ட வரல பிடிக்கிறாங்களா? இது மாடு வாரம் இல்ல, இது ஒரு மாதிரியான விவகாரம், தப்பிச்சு போடுங்க. பொதுமக்களே, இந்த எருமை சாதாரண எருமை அல்ல, அரசாங்கத்தோட எருமை. இதை நான் விற்பதற்கு காரணமே என்னுடைய சொந்த கஷ்டம் அல்ல, அரசாங்கத்தோட கஷ்டம். எனக்கு கொடுத்த 900 ரூபாய் கடன் தொகையை உடனடியாக திருப்பி தர வேண்டி அரசாங்கம் எனக்கு இதுவரை 9 முறை சீட்டு அனுப்பியுள்ளது. என்னுடைய இந்த 900 ரூபாய் அரசாங்கத்துக்கு சென்றால்தான் அவர்கள் பல நல்ல திட்டங்களை நிறைவேற்ற முடியுமாம். அதுவும் இல்லாமல் ஒரு பட்டதாரியான நான் கவர்மெண்ட் கஜானாவை நிரப்ப வேண்டிய காலகட்டத்தில் இருப்பதால் என்னுடைய அருமையான இந்த எருமையை விற்க வந்திருக்கிறேன். இந்த ஏலம் கேட்க வந்த உங்களை ஊக்குவிப்பதற்காக நான் ஒரு பரிசு திட்டம் வைத்திருக்கிறேன். அதாவது, யார் இந்த எருமையை அதிக விலைக்கு வாங்குகிறார்களோ அவருக்கு என்னுடைய இந்த பட்டமளிப்பு உடையை இனாமாக தர இருக்கிறேன்.
ஆரம்பிக்கலாமா? சீக்கிரம் முடிடா, பணத்தை வாங்கிட்டு போலாம். இந்த அருமையான எருமையின் குறைந்த விலை 501. அப்போது நல்லதங்கா இளங்கொடியூ ஒவ்வொரு மக்களாய் தள்ளினா கிணத்துக்குள்ளே போடிய தலைமகனும் உத்தமிக்கே உரைப்பா. நான் சொல்ற மாதிரி சரியா? எங்க வீட்டு பிள்ளை படம் பாத்தியா? பாத்திருக்க. அதுல எம்ஜிஆர் நம்பியார கிளைமேக்ஸ்ல சாட்டு எடுத்துன்னு சாத்து சாத்துன்னு சாத்துவார். அதே மாதிரி அந்த பிணாங்காரிய நீ போய் நாலு சாத்து சாத்துற. பரமேஸ்வரனுக்கு பொம்பளைக்கு சண்டை போட்டாவே பிடிக்காது, சனியை விட்டுதுன்னு துரத்திடுவான். மத்ததை நான் பாத்துக்கிறேன். ஏசியா பினாங்கை சேர்ந்த செல்வி நந்தினி சக்கரவர்த்தி அவர்கள் தன்னுடைய 27வது பிறந்த நாளை தமிழ்நாடு சேலம் ஜில்லாவில் அவர் இருக்காரா? அவர் இருக்காரா? நீ யாரு? நான் யாரா இருந்தா உனக்கு என்ன? அவர் இருக்காரா இல்லையாங்கிறத சொல்ல. நீ யாருன்னு சொல்லாம நான் ஏண்டி சொல்லணும்? நானா? நான் ஒருத்தனுக்கு பொண்டாட்டி, கிண்டலா பண்ற? ஏய், சும்மா டிடின்னு பல்ல கட்டி கையில குடுத்துருவேன். நான் ஒருத்தனுக்கு பொண்டாட்டின்னா உனக்கு என்னடி அதுல கிண்டல் தெரியுது? தெரியும்டி. நீ எதை மனசுல வச்சுட்டு பேசுறேன்னு செய்யறதையும் செஞ்சுட்டு கவுந்தா படுத்திருக்க. எந்திரே எந்திரடி, சண்டை போட்டியா? அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? நெரிச்சலன கழுத்த, சண்டை போட்டியா? ஆமா. எனக்கு சண்டை போடுற பொம்பளை ஒத்து வராது. ஏற்கனவே சொல்லி இருக்க அந்த குரங்கு பிடல் கார பயலோட சண்டை போடாதன்னு. இப்ப என்னடா எல்லாரோடய சண்டை போட்டுட்டு இருக்க? முதல்ல புறப்படு. என் வயசுல வீசிட்டாங்க, அது படாத இடத்துல பட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? ஏய், அவ்வளவுதான் புறப்பட சொல்லல, இதுக்கு மேல பேசின கொண்டுடுவேன். புறப்படு. புறப்படுறையா? எனக்குள்ள வேர்த்து கொட்டல. சீக்கிரமா இடத்தை காலி பண்ணு, வீட்டை கழுவி விடணும். சூர்பனக